அனைவருக்கும் வணக்கங்க. என்னடா அரபிக் மியூசிக் கேட்குதுன்னு பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நேற்று தினம் நைட்டு பலத் அல் சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் யுனெஸ்கோ ஹிஸ்டாரிக்கல் சைட்டு. இதை பற்றி நிறைய பேசலாம். ஆக்சுவலாக இதுதான் ஜெத்தாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லாங்க. அங்கே ஷாப்பிங் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் ரமதான் ஷாப்பிங் எப்படி கோலாகலமாக ஓடிட்டுருக்குன்னு காமிக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து அல் மஹமால் சென்டர்னு சொல்லிட்டு சிட்டி சென்டர்லேயே இருக்கிற ஒரு மெயின் பில்டிங்க. இதுவும் ஒரு ஷாப்பிங் மால்னு சொல்லலாம். சும்மா எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரமதானுக்காக. மக்கள்லாம் வந்து ஆஹா. இது இது ஆக்சுவலாக இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்க ஏரியா மொத்தமும் இது வாக்வே, இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. ஆனால் ரமதான் ஸ்பெஷலுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கோர்ட் மாதிரி பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏத்தாப்பில் பார்க்குற இது பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி ஸ்டால்ஸாக இருக்குது. அதே மாதிரி அகெயின் இந்த மஹமால் பில்டிங் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் உண்டுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பர்ஃப்யூமு ஸ்பெஷலாக இவங்க யூஸ் பண்ணுற சாம்பிராணி, இந்த மாதிரி ஷாப்ஸும் உண்டு. இது அன்னியில் நிறைய கிளாத்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ். இது டாப் ஃப்ளோருங்க, இது 7th ஃப்ளோரு. இதையும் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக அவங்க ஃபுட் கோர்ட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கீழே ஆல் 7 ஃப்ளோர்ஸ் நீங்கள் போகிறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதே சமயத்தில் எஸ்கலேட்டரும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இது பெரிய பார்க்கிங் லாட்டி இந்த பில்டிங் ஒட்டி இருக்குங்க. அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். வெளியில் வந்துட்டோங்க, இதுதான் சிட்டி சென்டர் மெயினான பலதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா எப்போதுமே க்ரௌடாக இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி வீக்கெண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் க்ரௌடாக இருக்கும். இது இப்போ வந்து ரமதானுக்காக நைட் டயத்தில் ஸ்பெஷலாக மக்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்திருக்குறாங்க. அதுலேயும் நேற்று ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்காங்கங்க. எப்பொழுதும் விட ஜாஸ்தியான ரஷ் இருந்ததுங்க. பொதுவாக ரமதான்னாலே இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப ரிலீஜியஸாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த மஹமால் பில்டிங்கோட இது ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்க. இங்கேயும் ஏகப்பட்ட ஆஃபீஸஸ்ஸு, பேங்க்கு எல்லாம் இருக்குங்க. அதுமாதிரி இது உள்ளுக்குள்ளங்க ஆப்போசிட் சைடில் இதெல்லாம் ஓல்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்க்குற எல்லா ஷாப்ஸும் முன்னாடி இந்தியன் குட்ஸ், அதாவது மலையாளிங்க ஷாப்ஸ் தான் மெயினாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லேருந்து பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே கிடைக்கும் இங்கே. முன்னாடியெல்லாம் நாங்கள் இங்கே ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு எடுத்துப்போம். இங்கே ஏத்தாப்பில் பார்க்குறதெல்லாம் ஃபுட் ஸ்டாலுங்க, ரமதான் ஸ்பெஷல். மக்கள் ஆக்சுவலாக நைட் ஆகிடுச்சினாலே கிளம்பிடுவாங்க, இங்கே ஷாப்பிங்கும் பண்ணுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் போக போக இது நான் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு 9:30 10 o'clock. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த டேட்ஸு, சாக்லேட்ஸு, இந்த மாதிரி ஊருக்கு போகிறவங்க வாங்கிட்டு போகிற ஐட்டங்கள்ங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு பலத் சிட்டிக்குள்ளேயே ஆக்சுவலாக இது ஓல்டு பலத்தும்பாங்க. ஆக்சுவலாக இது உள்ள போக போக ஒரே கடைங்க தான். இங்கே தப்பில் இருக்கிற இது குவீன்ஸ் பில்டிங்கோட பேக் சைடு. இது கோல்டு ஷாப்புங்க. ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணலான்ட்டு கோல்டு ஷாப்ஸில் என்ட்ரி பண்ணேன். இது ஒரு இந்தியன் ஷாப்பு, சோனா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரளைட்ஸ் தான் அங்கே இருப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ ஆக்சுவலாக ஓனர் வந்து சவுதி இருப்பாங்க, பட்டு ஒர்க் பண்ணுறவங்க கேரளைட்ஸ் இருப்பாங்க. அதனால் அதே மாதிரி இங்கே இந்தியன் ஷாப்ஸ் இங்கே மலபார், சோனா, அதே மாதிரி இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 22 கேரட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மற்ற கடைகள் நீங்கள் பார்க்கலாம் ஏத்தாப்பில். அது வந்து சவுதி ஷாப்ஸு, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 21 கேரட் தான் கிடைக்கும். எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். வெறும் வளையல் வெரைட்டிஸ் மட்டும்தான் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கேங்க. செயின்ஸ் எல்லாம் நான் பண்ணலவே இல்லை, மோதிரம்லாம் பண்ணல. இதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். நம்ம ஆனா இப்ப முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சீப்பா இருந்துச்சுங்க நம்ம நான் ஏற்கனவே வீடியோல சொல்லிருக்கேன் கோல்ட் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா இப்ப வந்து 15% VAT அவங்க கவர்மெண்ட்ல இது பண்ணிட்டதுட்டு இந்தியாவுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஆனா 22 கரெட் gold quality நல்லா இருக்கும் அது கேரண்டீடுங்க அதே மாதிரி இத பாத்தீங்களா இதான் மெயின் அந்த வாக்வேங்க அந்த பழைய இது உள்ளுக்குள்ள நேரா போனா full and full shopping தான் அதே மாதிரி ஓல்ட் சிட்டிம்பாங்க அது உள்ளுக்குள்ள போக போக நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு பழைய பில்டிங்ஸ் எல்லாம் தெரிய வரும் பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த சைடுல பார்க்கிறதெல்லாம் இது ஓல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்க இன்னும் preserve பண்ணி வச்சிருக்காங்க இந்த பாருங்க இந்த சைடுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும் எவ்ளோ ஷாப்ஸ் பாத்தீங்களா இந்த எத்தப்ல பார்க்கிறதெல்லாம் 21 கரெட் இதெல்லாம் வந்து சவுதி ஷாப்ஸ்ம்பாங்க அங்கேயும் நம்ம மலையாளிஸ் எல்லாம் இருப்பாங்க இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பட் 21 கரெட் நார்மலா நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் பிரஃபர் பண்றது 22 கரெட் உள்ள ஷாப்ஸ் அதான் பிரஃபர் பண்ணுவாங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா இந்த ரெனோவேஷன்காக பேரியர் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் very old setting அவங்களுடைய உண்மையிலே ட்ரெடிஷன்னு சொல்லலாம் இத தான் நான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இத கேப்சர் பண்ணிருக்கேன் இது old very old houses இதெல்லாம் அவங்க ஆனா still they are maintaining அவங்களுடைய கல்ச்சரை சித்தரிக்கிறது மாதிரி இருக்கறனால இதெல்லாம் 21 கரெட் ஷாப்ஸ்ங்க அவ்ளோ நகை கடைகள் இருக்குது பாத்தீங்களா அதனால தான் நம்ம இந்தியன் மக்கள் இங்க வந்தா பைத்தியமாயிடுவாங்க பர்ச்சேஸ் பண்ணனும் ஷாப்பிங் தான் சவுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி Dress materials இதெல்லாம் வந்து एक्चुअली சின்ன ஓல்ட் மார்க்கெட்ங்கறதனால ஒரு சின்ன நேரோ லேன்ஸும் இருக்கும் இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ங்க இதுதான் ஜெத்தாவோட சவுதியோட ஜெத்தா சிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் னு சொல்லலாம் இது एक्चुअली இது போர்ட் ஒட்டியே இருக்கிற ஏரியா இதுதான் இனிஷியலா இருந்த சிட்டி னு சொல்லலாம் Old city in solla actually again endha pakkam pathinganalo idu Malabar Gold Diamonds nga na sonnadhu Sona idu oru Kerala namma Malabar Gold Diamonds shop nga idu velila vandutonga and idu vandu idu oru main gate nu sollalam adha mari inda இந்த பாத்தீங்களா எத்தப்ல இருக்குறது Al Mahmal building இந்த சைடுல எல்லாம் இருக்குறதெல்லாம் ஷாப்பிங் மால் தாங்க இது குயின்ஸ் பில்டிங் னு சொல்வாங்க நம்ம இப்ப நான் சைடுல காமிச்சிட்டு இருக்குது இப்ப ரோட் கிராஸ் பண்றதுக்கு எப்படி எவ்வளவு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க எல்லாரையும் ஈஸியா அலோ பண்ணாம அது பேரிகேட் மாதிரி போட்டு அத க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் vehicles ஓடுறாங்க பாருங்க எவ்வளவு அளவுக்கு கேர் எடுத்துக்கறாங்க பாருங்க அந்த நான் சொன்ன மஹமால் பில்டிங்கோட அது ஆர்ச்சா தாங்க இதெல்லாம் வந்து ஃபுட் கோர்ட் இப்ப டெம்பரரியா பண்ணிருக்காங்க full and full அந்த ஸ்டால்ஸ் பாக்குறீங்கல எல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மை காட் மைண்ட் blowing actually அதே மாதிரி மக்கள் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றாங்க பாருங்க அதுதான் இங்க உள்ள ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் actually இது எத்தப்ல காமிச்சது இப்ப குயின்ஸ் பில்டிங் அங்கே நிறைய ஷாப்பிங்ஸ் எல்லாம் பண்றது உண்டு ஸ்வீட்ஸ் டேட்ஸ் again அது உள்ள நுழைஞ்சாலும் நிறைய க்ளோத் ஷூ மார்ட்ஸ் டே ஷாப்ஸ் அந்த இதுவோட கூட இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பலத் சிட்டியை முதல்ல ஹிந்தி ஃபிலிம்ல டங்கி ஃபிலிம்ல தாங்க காமிச்சிருக்காங்க இது ஷாருக் கான் மூவில முதல்ல எடுத்த படம்னு கூட சொல்லலாம் இந்த சவுதில இது எல்லாம் அந்த 2030 strategy சவுதியோட ஸ்ட்ராட்டஜில வருதுங்க actually நேத்து இதனும் போட்ட midnight sun பார்ட்டோட பார்ட் 2 போடணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எனக்கு ஷேர் பண்ணனும்னு தோணுச்சு அதனால தான் இந்த டாபிக் போட்டுருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க keep supporting our channel அதே மாதிரி keep commenting keep referring to your family and friends and thank you so much நன்றி வணக்கம் once again thank you so much